ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜெபிடிஸ் தமிழ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிங்க, நானும் கண்டினியூஸா வீடியோ போட தான் ட்ரை பண்றேன். பட் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வீடியோ போட விடாம தடுத்துருது. ஸோ இதுக்கு மேலேயாவது கண்டினியூஸா டெய்லி ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒன்ஸ் அப்பான் எ டைம் சீரீஸ் சீசன் 2 5வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 1st 4 எபிசோடும் 1st சீசன் ஃபுல்லாவும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். பக்கத்தவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஏற்கனவே 2 லேட் ஆயிடுச்சு, அதனால நம்மளும் டைத்தை வேஸ்ட் பண்ணாம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கான டைமோ நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அஞ்சாவது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஃபேரியல்ட காமிக்கிறாங்க. அங்க ஸ்னோ, எம்மா, முல, எல்லாரும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. இப்ப அவங்களோட இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க எல்லாருமே செத்து போய் கிடக்குறாங்க. அவங்க யாரோட உடம்புலயுமே இதயம் இல்ல. இப்ப ஸ்னோ அவங்க கிட்ட இதை கோரை தான் பண்ணிருக்கா, அவ தான் இதயத்தை பிச்சு கொலை பண்ணுவா, அவ வேற யாராவது கொள்றதுக்கு முன்னாடி நம்ம அவளை தடுக்கணும்னு சொல்றா. அப்ப கீழே ஒருத்தனோட கை மட்டும் அசையுது. உடனே அவங்க இவனை காப்பாத்துறாங்க. அவன் வேற யாரும் இல்ல, நம்ம போன எபிசோட்ல பார்த்த கிளியன் தான். உனக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாதுன்னு சொல்றானுங்க. அப்டே கட் பண்ண ஸ்டோரி புக்ல டாக்டர் வில் ஜேம்ஸ் பார்க்க வந்திருக்கான். மக்கள் நீ நம்ம உலகத்துக்கு போறதுக்காக போட்டோ மாயஜால உலகத்துக்கு இடையில இருக்கிற உலகத்துக்கு தான் கூட்டிட்டு போக முடியும், நான் போக வேண்டியது மேஜிக்
நம்பிக்கை இல்லாத இடத்துக்குன்னு சொல்றான். ரைட் விடு, இந்த அவன் பாலப்படி, இதுக்கு சமமான தங்கத்தை எனக்கு கொடுன்னு சொல்றான். இப்ப ரம்பல்ஸ்டில்ஸ்கின் ரஜினா கிட்ட வந்து, நீ இறந்தவங்கள பொழைக்க வைக்கணும்னு முட்டாள் தரமா யோசிச்சுட்டு இருக்க, அது உன் நேரத்தை தான் வீணாக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்ப ஜெஃபர்சன் அவகிட்ட வந்து, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டேன், எனக்கு ஒரு மந்திரவாதி தெரியும், அவனால இறந்தவங்களை உயிரோட கொண்டு வர முடியும், அவங்கிட்ட நான் உன்ன கூட்டிட்டு போனேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன தருவேன்னு கேக்குறான். என்ன வேணும் நீயே சொல்லுன்னு ரஜினா சொல்றா. நீ தான் இப்ப ராணி ஆச்சே, எனக்கு ஒரு ராயல் பாஸ்போர்ட் வேணும், அது என்ன சுதந்திரமான மனுஷனா மாத்துன்னு சொல்றான். அவளும் சரின்னு ஒத்துக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ண நிகழ்கால பேரில எம்மாவும் முலனும் பேசிக்கிட்டே வராங்க. முலன் அவகிட்ட, இவன் 2 மாசத்துக்கு முன்னாடியே எங்க கேம்புக்கு வந்தான், எல்லாரையும் கொண்டு கோரா, இவனை மட்டும் எதுக்கு கொல்லாம விட்டான்னு எனக்கு புரியவே இல்லை, அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்றா. அப்ப எம்மா கிளியன் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேக்குறான். கோரா நைட்டு வந்தா எல்லாரையுமே கொண்டுட்டா, அவ எல்லாரோட இதயத்தையும் எடுத்துட்டு இருக்கும் போது நான் நிறைய பிணங்களுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டு செத்த மாதிரி நடிச்சேன், எந்த சாமி புண்ணியமோ அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அப்ப எம்மா அவங்கிட்ட, நான் யார் போய் சொன்னாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன், நீ உண்மையை சொல்ற மாதிரியே தெரியலன்னு சொல்றான். அப்ப ஸ்னோவோ, நம்ம கோரா திரும்பி வரதுக்கு முன்னாடி ஸ்டோரி புக்கு போற போர்ட்டல கண்டுபிடிக்கணும், என் ஹஸ்பண்ட் கூட வெறும் 5 நிமிஷம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அது மட்டும் இல்ல என்னோட கிராண்ட் சன்னையும் பார்க்காம ரொம்ப ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்றான். ஓ, உனக்கு கிராண்ட் சன்லாம் இருக்கானா, எனக்கு இங்க இருக்கிற எல்லா இடமும் தெரியும், நான் உங்களுக்கு உதவி பண்றேன், அந்த போர்ட்டலுக்கு போற வழியை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு கிளியன்னு சொல்றான். உடனே எம்மா அவன் கழுத்துல கத்திய வச்சு, நீ யாருன்னு உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னால எங்க கூட வர முடியாதுன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல ரெஜினா டாக்டர் வேலை பார்க்க வரா, ஆனா அவன் அங்க ஆள் இல்ல. மறுபடியும் கட் பண்ண கடந்த கால காரியில ஜெஃபர்சன் ரெஜினாவை கூட்டிக்கிட்டு அந்த மந்திரவாதியை பார்க்க வந்துட்டான். அவன் கொஞ்சம் மோசமானவன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கூட்டிட்டு வந்துட்டான். அவன் யாருன்னு பார்த்தா அவன் டாக்டர் பயவுள்ளதான். நீங்க தான் இந்த மந்திரவாதியான ரெஜினா கேக்க, நீங்க என்னை மந்திரவாதிகளாம் கூப்பிடுவேணா, என்னை டாக்டர்னே கூப்பிடுங்க, சரி பேசன்ட்டேங்கன்னு கேக்குறான். அவளும் டேனியலோட பாடி கிட்ட அவனை கூட்டிட்டு போறான். இப்ப டேனியல தொட்டு பார்த்துட்டு, இவன் இப்பதான் செத்த மாதிரி உடல்நிலை இருக்குன்னு சொல்ல, நான் தான் ஒரு பாதுகாப்பு மந்திரத்தை போட்டு அவன் உடலை பாதுகாத்துட்டு இருக்கேன்னு இவன் சொல்றான். இப்ப ஒரு கத்தி எடுத்து டேனியல் கைய கிழிச்சு ரத்தத்தை எடுத்து பார்த்துட்டு, பாடி கண்டிஷன் நல்லா தான் இருக்குன்னு சொல்றான், நீங்க எத்தனை பேரோட உயிரை பழக்கி வச்சிருக்கீங்கன்னு கேக்க, நீ இன்னும் அவகிட்ட சொல்லலையா, முதல்ல கூட்டிட்டு போய் சொல்லுன்னு ஜெஃபர்சன் கிட்ட வேல் சொல்றான். என்ன சொல்லலையா, என்ன என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இது வெறும் எக்ஸ்பெரிமெண்ட் தான், இது வரைக்கும் யாரையுமே பொழைக்க வைக்கல, மேபி நம்ம எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணா பொழைக்க வைக்க வாய்ப்பு இருக்கு, அதான் அதுக்கு ஒரு முக்கியமான பொருள் வேணும்னு டாக்டர் வேல் சொல்றான். அவனு என்ன வேணும்னு கேட்க, எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இதயம் வேணும், நான் நிறைய இடத்துல நிறைய ஹார்ட்ட வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா எதுவுமே வேலை செய்யல, அப்பதான் எல்லாரும் உங்க மேஜிக் லேண்டை பத்தி சொன்னாங்க, இங்க இருக்கிறவங்க இதயத்தை மந்திர சக்தி மூலமா நீங்க டிரான்ஸ்பர் பண்ணுவீங்களாம், அது பிரகாசமா ஒளிரும்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, ஓ அதனாலதான் இங்க வந்திருக்கியான்னு ரெஜினா கேக்குறா. ஆமா, இருள் சக்தியை வச்சு நீங்க இதெல்லாம் பண்றீங்க, அதை எப்படி பண்றீங்க, எப்படி அதை மயக்கறீங்கன்னு கேக்குறான். இல்ல என்னால சொல்ல முடியாது, நான் என் மேஜிக்க தீய வழிகளுக்கு எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனா உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு ஆளே எனக்கு தெரியும், அப்புறம் நீங்க கேட்ட இதயம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்னு ரெஜினா சொல்றா. அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல டாக்டர் வேலை தேடி ரெஜினா உள்ள போறான். பார்த்தா வேல் அங்க ரத்த வெள்ளத்துல மறந்துட்டு இருக்கான், அவனோட ஒரு கை தனியா இருக்கு. இப்ப ரெஜினா அவன் கிட்ட போய், நீ தானே டேனியலோட பாடியை திருட்டு வந்த, அப்புறம் என்னோட ஒரு இதயத்தையும் திருட்டி இருக்க, ஏன் எதுக்கு, நீ அவனை பொழைக்க வச்சிட்டியான்னு கேக்குறா. ஆமா, நான் அவனை பொழைக்க வச்சிட்டேன், ஆனா அவன் இப்ப டேனியல் கிடையாது, அவன் ஒரு மான்ஸ்டரா மாறிட்டான்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கால கரையில ரெஜினாவும் மத்த ரெண்டு பேரும் நெருப்பு எறிகிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப திடீர்னு அந்த நெருப்பு நகர்ந்து உள்ள இருந்து ஒரு கதவு திறக்குது, அது ரெஜினா அம்மா கோராவோட சீக்ரெட் ரூம். இப்ப 3 பேரும் அதுக்குள்ள போறாங்க. பார்த்தா அந்த ரூம்குள்ள நிறைய வால்ட் இருக்கு, அந்த வால்ட் எல்லாத்துலயுமே இதயம் மட்டும்தான் இருக்கு. என் அம்மாவுக்கு இதயத்தை கலெக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும், அவ ஒரு அரைக்கி, உனக்கு இதுல எது வேணுமோ எடுத்துக்கன்னு சொல்றா. இவனும் போய் அதுல இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு ஓபன் பண்ணி பாக்குறான், அதுல இதயம் மின்னிக்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல ரெஜினா வேலை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கா. அப்ப அங்க ஜேம்ஸ் வந்து, என்னாச்சுன்னு கேட்க, நான் அவனை பார்க்க போனேன், ஆனா அவன் ரொம்ப காயப்பட்டிருந்தான், அதனாலதான் அவனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தேன்னு சொல்றா. நீ எதுக்காக அவனை பார்க்க போனேன்னு இவன் கேட்க, டேனியலா அவன் பொழைக்க வச்சிட்டான்னு நினைக்கிறேன், அதனாலதான் சொல்ல, அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட ஸ்னோ சொன்னான். ஆமா, செத்தவன் எப்படி திரும்பி வர முடியும்னு கேக்க, டாக்டர் வேலால அதை பண்ண முடியும்னு நம்பினான், ஆனா எப்படின்னு தான் எனக்கு தெரியல, மந்திர சக்தியை விட வேறொரு சக்தி வாய்ந்த விஷயத்த அவன் ட்ரை பண்றான், அவனுக்கு தேவை ஒரு இதயம், அதை என் வாழ்க்கையில இருந்து எடுத்துக்கிட்டான்னு சொல்ல, என்ன இங்க உன்கிட்ட இதயம் இருக்கான்னு ஜேம்ஸ் கேக்குறான். ஆமா, என் வாழ்க்கையில இருக்கு, அதெல்லாம் பேரலன்ல இருந்து கொண்டு வந்ததுன்னு ரெஜினா சொல்றா. சரி, அவன் யாரோட இதயத்தை எடுத்துட்டு போனான்னு கேட்க, எனக்கு தெரியல, அங்க நிறைய இதயம் இருந்துச்சு, அதனால எந்த இதயம் சொல்லிட்டு என்னால கண்டுபிடிக்க முடியல, சரி நான் இங்க இருந்து கிளம்பணும், டேனியலுக்கு என்னோட உதவி தேவைன்னு சொல்றா. ஹே, இங்க பாரு, உனக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கு, ஒன்னு அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, இல்லனா ஜெயிலுக்கு போன்னு சொல்றான். அவளும், அவன் என்ன கடைசியா பார்த்ததே என் குதிரை தொழுவத்துலதான், அங்கதான் போயிருப்பான்னு சொல்ல, என்னது குதிரை தொழுவத்திலயா, அங்கதான் ஹென்றி இருக்கான்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹென்றி தொழுவத்துல குதிரைய குளிப்பாடிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற எல்லா குதிரையும் திடீர்னு கத்த ஆரம்பிக்குது, உடனே அந்த குதிரை ஹென்றியை எட்டி உதச்சிட்டு அங்க இருந்து ஓடுது. அந்த குதிரை போன உடனே டேனியல் பையன் உள்ள வரான். அப்படியே கட் பண்ண நிகழ்கால ஃபேரிலேண்ட்ல கிளியனை ஒரு மரத்துல கட்டி போடுறானுங்க. அப்ப எம்மா ஒரு
ஒரு விசில் அடிச்சுட்டு, நீ யாருன்னு எங்ககிட்ட சொல்ல மாட்டேல, பரவாயில்ல இப்ப வரப்போற ஓகே கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சரி நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு, என் பேரு கிளியன் ஜோன்ஸ், ஆனா மக்கள் எல்லாருமே என்ன ஹூக்குன்னு கூப்பிடுவாங்க, நான் ஒரு கப்பலோட கேப்டன், நீங்க என்ன பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அப்ப ஸ்னோ அவன் பையில இருந்து அந்த ஹூக் எடுத்து பாக்குறான். அப்ப அங்க அந்த ஓகர்ஸோட சவுண்ட் கேக்குது. சரி அது வந்துகிட்டு இருக்கு, வேமா அடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு அம்மா கேட்க, கோரா நீங்க எல்லாரும் என்ன நம்பணும்னு நினைச்சா, அப்பதான் ஸ்டோரி புக்க பத்தின விஷயங்களை அவளால தெரிஞ்சுக்க முடியும், அதுக்காக தான் என்ன இப்படி நடிக்க சொன்னான்னு சொல்றா. அவளால ஸ்டோரி புக்கு வர முடியாது, நாங்க தான் அந்த மந்திரால மாதிரி அழிச்சிட்டோம்னு ஸ்னோ கேக்குறா. உண்மைதான், ஆனா கோரா அதோட சாம்பலை கலெக்ட் பண்ணி அதுல இருக்கிற மேஜிக் பவரை யூஸ் பண்ணி தான் போர்ட்டல திறக்க போறான்னு சொல்றான். அப்ப அங்க ஓகர்ஸோட சவுண்ட் இன்னும் பலமா கேக்குது. இவங்களும் அங்க இருந்து இவனை விட்டுட்டு கிளம்புறானுங்க. இவனும் நீங்க என்ன காப்பாத்துங்க, விட்டுட்டு போயிறாங்க, நான் உங்களை ஸ்டோரி புக்கு கூட்டிட்டு போறதுக்கு உதவி பண்றேன்னு சொல்றான். எப்படி உதவி பண்ணுவேன்னு ஸ்னோ கேக்க, அந்த சாம்பல் அது போர்ட்டல ஓபன் பண்ணும், ஆனா ஸ்டோரி புக்கோட போர்ட்டல கண்டுபிடிக்க அது பத்தாது, அதனால கோராக்கு ஒரு மேஜிக் காம்பஸ் தேவை, அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு முன்னாடி நான் அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்றான். அப்ப அங்க காத்து பயங்கரமா வீசுது, ஓகர்ஸ் ரொம்ப பக்கத்துல வந்துச்சு போல, சவுண்டு பயங்கரமா கேக்குது. அப்ப எம்மா அவங்க கிட்ட, நீங்க எதுக்காக ஸ்டோரி புக்கு வரணும்னு நினைக்கிறேன்னு கேட்க, ஏன்னா என் கையை வெட்டினவன பழிவாங்க, அவன் பேரு ரம்பிள் ஸ்டில்ஸ்கின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல ஹென்ரி டேனியல் கிட்ட, நிறுத்து நீ குதிரைங்களை எல்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கைய பாக்குறான். அவன் கையெல்லாம் ரத்தமா இருக்கு, உங்களுக்கு அடிபட்டிருக்கா, நான் வேணா உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கையை நீட்டுறான். உடனே டேனியலுக்கு கோரா அவன் இதயத்தை புடுங்கினது ஞாபகத்துக்கு வருது. உடனே ஹென்ரியோட கழுத்தை பிடிச்சு தூக்கி சுத்தி அவன் கழுத்தை நெருக்கிறான். அப்ப கரெக்டா ரெஜினாவும் ஜேம்ஸும் அங்க வந்துடுறாங்க. ரெஜினா டேனியல் கிட்ட அவனை விடுன்னு சொல்லவும் இன்னொரு பொண்ணுக்கு மேஜிக் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ரெஜினா இவ யாருன்னு கேட்க, இவளா இவன் உன் இடத்துக்கு புதுசா வந்த பொண்ணு அப்படின்னு சொல்றான். உடனே ரெஜினா கோவப்பட்டு அவ இதயத்தை கையாலே புடிங்க அதை நசுக்கி எரிஞ்சிடறாங்க, அதனால அந்த பொண்ணும் செத்து போயிடா. இதுதான் ரெஜினா ஈவில் குயினா மாறின முதல் நிமிஷம் போல, இப்ப நான் தயாராயிட்டேன், அடுத்து என்ன பண்ணணும்னு கேக்குறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல ரெஜினா டாக்டர் ஹூப்பரை பார்க்க வந்திருக்கா. நான் மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல, உள்ளவா உள்ள வந்து என்ன நடந்துச்சு சொல்லுன்னு ஹூப்பர் அவளை உள்ள கூட்டு போறான். இப்ப மறுபடியும் கட் பண்ணா கடந்த கால ஃபேரியன்ல வேலும் ஜெஃபர்சன் காட்டுக்குள்ள நடந்து வராங்க. ஜெஃபர்சன் மேல் கிட்ட, அவ்வளவுதானே நம்ம டீல் முடிஞ்சிருச்சு, இப்ப நான் என் வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அப்ப அங்க ரம்பிள் ஸ்டில்ஸ்கின் வரான். அப்ப வேல் அவங்க கிட்ட, இப்ப நீ ஹாப்பியா, பாவம் அந்த பொண்ணு ரொம்ப மனசு உடைஞ்சிட்டான்னு சொல்றான். இது எல்லாமே ரம்பிள் ஸ்டில்ஸ்கினோட பிளான் தான் போல, அவன் மனசை மாத்துதான் இப்படி பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, வேலுக்கும் அந்த ஹார்ட் வேணும். சரி என் பொருளை கொடுன்னு வேல் கேட்க, ஜெஃபர்சன் ஒரு பெட்டியை கொடுக்குறான், அதுக்குள்ள ஒரு இதையும் மின்னி
பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம பிசினஸ் நல்லபடியா முடிஞ்சிருச்சுலன்னு கேட்க, ஆமா நானும் வெற்றிகரமா ஒரு மான்ஸ்டரை உருவாக்கிட்டேன்னு ரம்பிள் ஸ்டில்ஸ்கின் சொல்றான். நீ சொன்ன மாதிரி இந்த இதையும் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன்னு வேல் சொல்ல, அது வெறும் மேஜிக் தான் இவன் சொல்றான். உன் மேஜிக்கை விட என்னோட சயின்ஸ் தான் எனக்கு தேவைன்னு வேல் சொல்றான். ஓ அப்படியா, என் மேஜிக்கை விட உன் சயின்ஸ் தான் பெருசுன்னு நினைச்சா பந்தய வச்சுக்கலாமா, எது பெருசுன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீ அதை பாப்பன்னு ரம்பிள் ஸ்டில்ஸ்கின் சொல்றான். அதையும் பாக்கலாம். சரி நம்ம இப்ப கிளம்பலமான்னு சொல்லிட்டு ஜெஃபர்சன் கிட்ட கேட்க, அவனும் அவனோட தொப்பியை தூக்கி கீழே போடுறான். உடனே அவங்க ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. இவ ரெண்டு பேரும் அதுக்குள்ள குதிச்சிடறானுங்க. அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல டாக்டர் வேல் ஒத்த கையோட நடந்து வரான். அவன் நேரா ரம்பிள் ஸ்டில்ஸ்கினோட கடைக்கு போய் அவன் வச்சிருந்த பாக்ஸ் திறந்து காமிக்கிறான். அதுல அவனோட கை தான் இருக்கு. என் கையை திருப்பி ஒட்டவேன்னு கேட்க, பண்றேன் ஆனா ஃபர்ஸ்ட் டேனியல எதுக்காக உயிரோட கொண்டு வரணும்னு நினைச்சேன்னு கேக்குறான். என்ன நான் ரெஜினாவுக்கு ஹெல்ப் பண்ணா அவன் என்ன திருப்பி என் உலகத்துக்கு அனுப்புவான்னு நினைச்சேன். அங்க என் பிரதரை பார்க்க முடியும், அவனை இங்க கூட்டிட்டு வர ட்ரை பண்ண முடியும்னு நினைச்சேன். ஆனா அது ஊத்திக்குச்சு. இனி திரும்பி வேற ஏதாவது ஒரு வழியில தான் ட்ரை பண்ணணும்னு வேல் சொல்றான். சரி உன் கைய ஒட்ட வச்சா எனக்கு என்ன தருவேன்னு கேட்க, உடனே அவன் சரி எனக்கு மேஜிக் வேணும்னு சொல்றான். ஏன்னா அவன் சயின்ஸை விட ரம்பிள் ஸ்டில்ஸ்கினோட மேஜிக் தான் பெருசுன்னு அவன் ஒத்துக்கணும். அதுதான் ரம்பிள் ஸ்டில்ஸ்கினுக்கு வேணும். இதைத்தான் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன்னு ரம்பிள் ஸ்டில்ஸ்கின் சொல்றான். இப்ப வேல் அவனோட கைய பாக்குறான், அது அவனோட உடம்புல ஒட்டிக்குச்சு. உன்னோட பிசினஸ் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் விக்டர்னு சொல்றான். இப்பதான் ஃபேர்லேண்ட்ல இவனோட பேர் விக்டர் தான் நம்மளுக்கு தெரிய வருது. இப்ப அப்படியே கட் பண்ணா கடந்த கால ஃபேர்லேண்ட்ல வேல் பையா ஒரு மொட்டையன் கிட்ட வரான். அவன் வேல் கிட்ட நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு அந்த இதயத்தை எடுத்து காமிக்கிறான். ரெஜினா கிட்ட போய் சொல்லி அவளை ஏமாத்திட்டு பயவுள்ள இந்த இதயத்தை ஆட்டையை போட்டு வந்துட்டான். சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இதயத்தை ஒரு மிஷின்ல வைக்கிறான். உடனே அங்க இடி இடிக்க ஆரம்பிக்குது. அப்ப அவன் ஒரு மிஷின் ஆன் பண்றான். உடனே அந்த இடி மூலமா அந்த மிஷினுக்குள்ள பவர் ஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது. அப்ப அங்க வச்சிருந்த ஒரு டெட் பாடி அப்படியே உதற ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே அதோட கையை அப்படியே மேல தூக்குது. அதோட கையை பார்த்தாலே பயங்கரமா தையல் போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த டெட் பாடி தான் இவனோட பிரதர் போல. அவனை புலக்கி வைக்கிறதுக்காக தான் பயவுள்ள அந்த இதயத்தை இங்க கொண்டு வந்திருக்கான். இப்பவே அவன் பிரதர் கிட்ட வெல்கம் பேக் பிரதர் சொல்றான். அப்ப அந்த மொட்டைய நீங்க சாதிச்சிட்டீங்க, இது வேலை செஞ்சிருச்சு, இது உண்மையிலே ஒரு மேஜிக் தான் சொல்றான். இல்ல இது மேஜிக் கிடையாது, இது சயின்ஸ்னு வேல் சொல்ல அப்படியே இந்த அஞ்சாவது எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஓகே இந்த அஞ்சாவது எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் ஆறாவது எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.